ஹாய் ஹாய் தட்ஸ் இட் நீ ஒரு ஸ்டார் மெம்பர் ஆடுறிய வெக்கம் இல்ல சேர்மன் வராரு போடறவங்க எல்லாம் ஆடிட்டு இருக்கா போடறவர ஆடாம வராரு யோ என்னைய அது பாக்குறதல்ல இதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் சார் இருக்கேன் பாக்க சொல்ல நிறுத்த சொல்ல வேண்டியதா தண்ணி போடலங்கற திமிரில பேசுறான் பசங்கன்னா அப்படித்தான் பிரின்சிபால் இல்ல இல்ல அதான் இந்த போடு போறாங்க யார் சொன்னது அடுத்த பிரின்சிபால் நான் தான் அத நீயே சொல்லிட்டு இருக்க கூடாது அத நான் சொல்லணும் பூதேவி யார் அவங்களே சொன்னா சார் இது என்ன காலேஜ்னு நினைச்சீங்களா இல்ல சுடுகாடுன்னு நினைச்சீங்களா ஆல் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் இவங்க வாழ்க்கையில இவங்களோட கழுத்துல என்னைக்குமே மாலை விழ போறது இல்ல ஏன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் இவங்க காலேஜுக்கு வர போறது இல்ல மாலையில இருந்து காலை வரைக்கும் இவங்க வீட்டுக்கும் போக போறது இல்ல எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்துக்கு இவங்க சாகுற வரைக்கும் நான் உயிரோட இருக்க போறது இல்ல அதுக்கு முன்னாடி இவங்களே எல்லாம் மாலையும் கழுத்துமா மரியாதையோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் மாலை ஓகே அது என்ன டண்டன கட்டின அடிக்கிறானே அவனுக்கு என்ன மரியாதை யார பத்தி வேணாலும் தப்பா பேசுங்க அவங்கள பத்தி மட்டும் பேசாதீங்க யார் தெரியுமா அவங்க அவங்க தான் சார் இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் அவங்க தான் தமிழின் கலாச்சாரம் அவங்க தான் சார் இந்த மண்ணின் மைந்தர்கள் தலைக்கு 10 ரூபாய் வசூல் பண்ணி அவங்கள கூட்டி வந்திருக்கோம் வாசிக்கிறதுக்கு அட்ரா டேய் அதுங்க எல கூட்டி போறா டிகிரி முடிச்சு என்னடா பண்ண போற books எல்லாம் இடக்கி போடுவேன் நீ அறிவுற பே வேணா வாங்குறியா நோ 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 டேய் மச்சா ஃபர்ஸ்ட் டே ஸ்டூடண்ட்ஸ் ஒருத்த வரா அவன கவனி தம்பி நில்லுப்பா இங்க வா நீ இங்க வா யாரை பாத்து ஏய் பாத்துடா ஃபர்ஸ்ட் இயர் படிக்க வர்றீங்க காலேஜுக்கு வரணைக்கு இப்படி பட்டன போடாம வர்றீங்களே பட்டன போடுப்பா நீ போட்டு விடுற கிரேட் இன்சல்ட் நம்ம காலேஜ் பையன் தானடா நான் பட்டன் போறனால ஒண்ணும் குறைய போறல நானே போட்டு விடுறேன் ஜட்டி போட்டு விடுமா அதுக்கு தான் நீ இருக்கறியடா போடுமா ஏய் பட்டன் இருந்தானடா போடு இருந்தானடா போடு இருந்தானடா போடு என்னடா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் நீங்க செகண்ட் ஹாப் சேர்த்து சியா மாதிரி போறா போறீங்க நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி நீங்க டீல் பண்ண போறீங்க டேய் ஸ்டூடண்ட்னாலே ப்ராப்ளம் தான் அர்த்தம் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதே நீங்க தானே ஆனா எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும் சார் போய் சொல்லாதீங்க சார் எவன்டா போய் சொல்றது இவன் தான்டா சார் சார் சாரி சார் சாரி சார் காலேஜ்ல ஸ்ட்ரைக் பண்றது காலேஜ் கண்ணாடியை உடைக்கிறது பஸ்ஸை எரிக்கிறது ஒரு புள்ள ஹலோன்னு சொன்னா போதும் அப்படி அழகா தூக்கிட்டு போறது இவர் புழுகிறாரு சார் சத்தியமா இப்ப நாங்க அதெல்லாம் செய்யறதே இல்ல இப்ப அதெல்லாம் அரசியல்வாதிங்க செய்யறாங்க மணிய எங்க மேல போட்டுறாங்க இந்த காலேஜுக்கு பெருமை சேர்க்கறதே நாங்க தான் சார் காலேஜ் காமௌண்ட தாண்டி போங்க இந்த காலேஜ பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு உங்களுக்கு யாருகிட்ட ரீல் விடுறேன் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் சார் நம்புங்க சார் ஒரே ஒரு நாள் ஸ்டூடண்ட்ஸா இருந்து பாருங்க அப்பதான் எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு நாள் சார் 24 hours எங்க கூட இருந்து பாருங்க நாங்க என்ன பண்றோம் எப்ப பண்றோம் எப்படி எல்லாம் பண்றோம் அப்படி கூட இருந்து பார்த்தா தான் சார் எங்க வலி உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடண்டா இருக்கணும் ஆமா சார் மச்சான் உருவிட்டு போறாரா ஜாகா வாங்குறாரு பாரு மச்சான் பயந்துட்டாரு வேஸ்ட் பார்ட்டி ஏ மம்மிட்டீங்களா வாயா இல்ல காவாயா சரி ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடண்டா இருக்க ஒத்துக்கறேன் ஒத்துக்கறீங்களா சார் थैंक यू சார் முடியாது ஏ அப்படி நான் ஸ்டூடண்டா இருந்தா பதிலுக்கு நீ என்ன செய்ய போற சார் நீங்க ஒரு நாள் ஸ்டூடண்டா இருந்தா நான் இந்த காலேஜை விட்டே போறேன் சார் உனக்கு என்ன போச்சு 38 சப்ஜெக்ட் அரியஸா வச்சிருக்கறேன் அதெல்லாம் எவன் எழுதுவான் சார் நான் ஆளு வச்சு எழுதிக்கிறேன் சார் ஆள வச்சா நாங்க வீடியோ வச்சு அவன மடக்கி உன்ன மடக்கி உள்ள தள்ளி விடுவோம் அதுக்கு அப்புறம் இந்த காலேஜ் இல்ல செத்த காலேஜ்லயும் உனக்கு இடம் கிடைக்காது ஜோக்கர் சார் இந்த சொத்த காலேஜோ இல்ல செத்த காலேஜோ எனக்கு எந்த காலேஜும் தேவை இல்ல நான் வெளியில போறேன் டிசைட் பண்ணிட்டேன் நீங்க ஒரு நாள் ஸ்டூடண்டா இருக்க டிசைட் பண்ணிட்டீங்களா ஓகே ஒரு சவாலஞ்ச் சிலட் குறா ஐயோ எனக்கு இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் கிடையாது அடிச்ச அடைக்கடா மணிக்கடா முழு சிலட்ட குடுறேன் பால் சிலட்ட குடுறேன் அடிச்ச சிலட்ட குடு எச்ச சிலட்ட குடு என்னடா அவ பாக்கும்போது அஸ்ட்ரே ஒண்ணு ரெண்டு அப்படி விட்டு
என்ன அறையா உதயா இப்ப தெரியுதா ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நான் மேலும் மேலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்போ உன் தோல்வியை நீ ஒத்துக்க மாட்டேன் பாக்கலாமா இடிக்காம இந்த மாதிரி சேட்டைலாம் இங்க வச்சுக்க கூடாது இடி ஆனா இடிக்கிற மாதிரி தெரியக்கூடாது அப்படி போ மச்சி பக்கத்துல ரெண்டு பேர் நிக்கிறாங்க லைட்டா இடி நான் மாட்டேன் ஏய் ஆம்பளன்னா ஒரு தில்லு வேணும் அதுவும் ஸ்டூடண்ட்ஸ்னா தில்லு நிறைய வேணும் நான் பாத்துக்கிறேன் இடி எத்தனை நாள் இந்த வேலை நிம்மதியான தூக்கத்தை ஐயோ அப்பா ஒரு நிமிஷம் சார் 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 ஐயோ ஏடா ஒரு மினி லைப்ரரிய இடுப்புல வச்சுக்கிட்டு இருக்கிறடி பின்ன என்ன சார் நீங்களும் படிக்க மாட்டேங்கிறீங்க வர்ற பசங்களும் படிக்க மாட்டேங்கிறான் அவன் ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுறான் எனக்கு எதுவும் மடிய மாட்டேங்குது அதான் இதெல்லாம் கொண்டு போயிட்டு பழைய புத்தகங்கள்ல போட்டு ஒரு குவாட்டரை கரெக்ட் பண்ணலான்னு போறேன் நடப்பேன்னு சார் சார் வேணா சார் சொல்றேன் சார் வேணா சார் பிரின்சிபல்லாம் வேணா சார் வர போறேன் இல்லையா சார் பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கு சார் என்னடா பின் விளைவுகளை சந்திக்கணும் உங்க மூத்த பொண்ணு செல்லமேரிஸ் காலேஜ்ல படிக்கிறாங்க கரெக்ட் உனக்கு அப்படி தெரியும் மயிலாப்பூர் அம்புஜா மாமி கிட்ட மேக்ஸ் டியூஷன் படிக்கிறாங்க ஐயோ பெர்ஃபெக்ட்லி கரெக்ட் இந்த மேட்டர் நீங்க பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுத்தா உங்க பொண்ணு மேட்டர் நான் கரெக்ட் பண்ணிடுவேன் அண்ணா என்னமா படிக்கிறாங்க பாரு எக்ஸாம்ல எங்க படிக்கிறாங்க ஐயோ டேய் என்னடா என்னத்த கவுண்ட் அடிச்சு எழுதிட்டு இருக்க கொண்டா இப்படி அன்பே தட்சி கையிடுறா உடம்பைத்து நசுங்கிய உன் மெல்லிடைக்கு நிலவை சுருக்கி பஞ்சாக்கி ஒத்தடம் கொடுப்பேன் என முதேவி இதுக்கு நாள் தர்மாஸ்பத்திரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தியா ஒத்தடம் கொடுப்பேன்னு எழுதியிருக்க சார் இத கொஞ்சம் பாருங்க பாத்துக்கிட்டு தான் இருக்க அட இத பாருங்க சார் கொண்டா யோ இந்த காலத்துல உரநட அந்த காலத்துல செய்யுள் தானே நல்லா தான் எழுதிருக்கேன் அப்ப இவன் ஆதிகாலத்து மனுஷன் சொல்றீங்க பேர் என்னன்னு கேளு உன் பேர் என்னடா வண்டலூர் வரகுணப்பட்டியன் சார் உங்க அப்பா பேரு ஒரு நிமிஷம் சார் செல்ல கேட்டு சொல்றேன் அப்பம் பேர் தெரியாத பையனா சிக்கி சீரடியாத வந்துரு தள்ளிலும் கேர்ள்ஸ் ஏ ஆட்டோகிராஃப் வேணுமா ஆட்டோகிராஃப் உங்களுக்கு தெரியும் சார் ஆட்டோகிராஃப் 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 என்ன விசில் அடிச்சு கூப்பிடுற ஆட்டோகிராஃப் பாத்தீங்களா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க இதோ போட்டு என்ன சார் கையெழுத்து உங்களை மாதிரியே கிறுக்கலா இருக்கு இது இது என்ன ஆட்டோகிராஃப் பேப்பர் அடியில கார்பன் பேப்பரை சுருக்கி இருக்கிற ஒரிஜினலுக்கும் கார்பன் காப்பிக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணுவேன் இவன் சத்தியமா தேர மாட்டான் தேங்க் யூ ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் என்னடா மூஞ்சிக்கு முன்னால ஒரு மணி நேரம் ஓஹோ வெத்தி பேப்பர்ல ஓரமா என் கையெழுத்த வாங்கி என் சொத்து பூரா அபகரிக்கலாம்னு பாக்குறியா உங்களுக்கு சொத்தும் இல்ல சுகமும் இல்ல கொண்டாட நானும் பாத்துக்கிட்டே வரேன் நான் செய்யறதுக்கெல்லாம் எதிர்மறையாவே நீங்க செஞ்சுக்கிட்டு வரீங்க காலேஜ் முடிய போற நேரம் தயவு பண்ணி இம்சை பண்ணாதீங்க போட தேங்க் யூ சார் வாடா
வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி உன் சொத்தெல்லாம் சூறையாடிடுவான்னு நினைக்கிறியா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தப்பாவே நினைக்காதியா? நீ தான் சீட்டு வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி 25,000 35,000 டுபுக்கு கொடுத்தியாமே. அந்த நாய்கிட்ட நான் வெறும் 15,000 தான் வாங்கினேன். மெலிஞ்சு போன எருமாடு என்னட காலேஜ் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கொழுப்ப உன் பேப்பர் நான் தான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முழுசா ஒரு முட்டை போட்டு பேப்பர்ல நீங்க கையே வைக்க முடியாது. ஏன் முடியாது? அதுல ஆந்திரா ஸ்போர்ட் தடவி இருக்கேன்.